Good evening, students. Now we are taking part 187. Exercise 5.4. In the previous class, we have seen 7 questions. We have seen 8 questions. Find the equation of straight line passing through the points. In the third one, first formula passed, second formula, then third formula, 2 points form. There are 2 points. There are 2 points. அதனுடைய ஈக்வேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு ஃபைவ் ஒய் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். அல்ரெடி ஐ டோல்ட் யூ ஈக்குவேஷனாவே கண்டிப்பாக ஒரு எக்ஸ் இருக்கணும் அல்லது ஒய் இருக்கலாம் அல்லது ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் அப்படின்னாவே அந்த ஆன்சர் பாரு, ஆன்சரில் கண்டிப்பாக எக்ஸ் இருக்கணும் ஆர் ஒய் இருக்கலாம் ஆர் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கலாம். இந்த ரெண்டுமே இல்லாமல் இருந்தால் தட் இஸ் நாட் ஈக்குவேஷன். சிங்கிறது நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனாவே கண்டிப்பாக எக்ஸ் இருக்கணும் ஆர் ஒய் இருக்கணும் ஆர் போத் எக்ஸ் அண்ட் ஒய் மேபி கரெக்ட். அதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இந்த எக்ஸ் இந்த ஒய் ஒன் ஒய் டூ ஒய் ஒன் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் ஒன் இதுக்கு தான் வேறு அப்படியே இந்த கோஆர்டினேட் வேல்யூ. பட் இந்த எக்ஸும் ஒய்யும் ஒன்றுமே பண்ணக்கூடாது, அது ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். ஃபைனலாக அந்த ஆன்சர் தான் அது இருக்கும். இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணுறப்போ இந்த ஒய் அப்படியே விட்டுறணும், எக்ஸ் அப்படியே விட்டுறணும். இந்த எக்ஸ் ஒன்னும் ஒய் ஒன்னும் தான் பாயிண்ட்டை ரெஃபர் பண்ணுது. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்னா கண்டிப்பாக எக்ஸ் இருக்கணும் ஆர் ஒய் இருக்கணும். இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னுக்கு அந்த கோஆர்டினேட் வேல்யூவை சப்போம். ஸோ ஃபைனலி ஐ ஆம் டெல்லிங் யூ ஈக்குவேஷன் மீன்ஸ் கண்டிப்பாக ஆன்சரில் ஐதர் எக்ஸ் ஆர் ஒய் ஆர் போத் இருக்கணும். அது ஒவ்வொரு ஆன்சர்லையும் செக் பண்ணிக்கலாம். So, it is x1, y1, x2, y2. So, equation of straight line. This is formula and the formula. So, y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. So, y is x1 number. So, as it is, that is right. Minus y1 in a 5. பை ஒய் டூ என்ன சிக்ஸ் மைனஸ் ஒய் ஒன் ஃபைவ் ரெண்டும் சேமாக இருக்கும். ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் அப்படியே தான் இருக்கணும், அது சேஞ்ச் பண்ணக்கூடாது. மைனஸ் எக்ஸ் ஒன் என்ன மைனஸ் டூ, ஏற்கனவே ஒரு மைனஸ் டூ. இதை எடுத்து ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் தான் ப்ளஸ்ன்னு மாற்றணும். பை எக்ஸ் டூ, எக்ஸ் டூ இஸ் த்ரீ, தென் எக்ஸ் ஒன் இது இங்கே என்ன இருக்கோ அதே தான் அப்படியே விடும். இங்கே ரெண்டும் சேமாக இருக்கும். ஸோ ஒய் மைனஸ் ஃபைவ் பை ஒன் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் பிளஸ் ஏ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஸோ இட் பிகம்ஸ் ஃபைவ் மைனஸ் மைனஸ் பிளஸ். ஸோ த்ரீ பிளஸ் டூ ஃபைவ் கிராஸ் மல்டிப்ளை. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த எக்ஸ் இந்த சைடு வர மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எக்ஸ் அந்த சைடு இருந்தால் சைன் சேஞ்ச் பண்ணி இங்கே கொண்டு வரணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபைவ் பிராக்கெட் ஒய் மைனஸ் ஃபைவ் எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட் எடுத்தீங்கன்னா ஈஸி. ஸோ எக்ஸ் பிளஸ் டூ டேக் ஃபைவ் இன் சைட் ஃபைவ் ஒய் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ எக்ஸ் பிளஸ் டூ இதை தான் சைன் சேஞ்ச் பண்ண போகிறேன். மைனஸ் டூ ஒய் பிளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் ஃபீல் வெரி டிஃபிகல்ட், யூ ஆர் சேஞ்சிங் ஒன்லி திஸ் சைட் சைன். இது ஆஸ் இட் இஸ் அப்படியே. ஸோ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் தென் பிளஸ் டூ டுவெண்ட்டி செவன் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? அப்போ இது சரி செட் ஆன்சர். ஸோ அப்போ எயித்து கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் ஃபைவ் ஒய் இஸ் கம்மிங் பிளஸ் டுவெண்ட்டி செவன். நான் டூ ஒய் எழுதிட்டா இங்கே ஃபைவ் ஒய் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபைவ் ஒய் திஸ் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் சேம் ஃபார்முலா, இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ. இது ரொம்ப ஈஸி, இந்த ஃபார்முலா வந்து நமக்கு ரொம்ப ஈஸி, ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ரைமிங்காக சொல்லலாம், ஈஸியாக இருக்கும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ஒய்யும் எக்ஸும் எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது, அப்படியே ஆட்டிட்டியூஸ் அப்படியே இருக்கும். ஸோ ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்ன ஏற்கனவே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ். எவ்ரி டைம் ஐ எம் ஸ்ட்ரெஸ்ஸிங் திஸ்
இந்த மைனஸ் ஃபார்முலால இந்த மைனஸ் கொடுத்துருங்க. தென் y2, y2 இஸ் வாட் 2, இதே தான் அப்படியே கீழே வரும். ஈக்குவல் டு x மைனஸ் x1 என்ன 0, x2 மைனஸ் 8, சேம் திங் காமிங்க. ஸோ y பிளஸ் 6, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஏ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஸோ 8 ஈக்குவல் டு x பை மைனஸ் 8. இந்த மைனஸ் கண்டிப்பாக எழுதணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஐ டோல் யூ ஃபர்ஸ்ட் டேக் எக்ஸ், எக்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ. ஸோ 8 இன்டு எக்ஸ் 8 எக்ஸ் தென் மைனஸ் 8 பிராக்கெட் ஒய் பிளஸ் 6 டேக் மைனஸ் இன்சைட். ஸோ மைனஸ் 8 ஒய் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் இங்கே தான் தப்பு பண்ணுவா, கேப்பில் எழுதணும் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். ரொம்ப சிம்பிள், எதோ லேர்ன் பண்றோம். ஒரு பிளஸ் மைனஸ்க்கு நீ இவ்வளவு சிரமப்படவே வேண்டாம். நீ ஒரு கான்பிடண்டா இருந்ததுன்னா இந்த பிளஸ் மைனஸ் யூ கேன் மேக் தரவிட்டு. ஒரு செல்போன் கொடுத்தா எவ்வளவோ ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி மேக்கிங் வெரி குட் ஒர்க். அதை வந்து நீ இந்த இன்னொரு சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துட்டீங்கன்னா மேத்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். மைனஸ் இந்த பக்கம் வந்து என்ன ஆகும் பிளஸ், தென் இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்து பிளஸ் 48 ஈக்குவல் டு 0. ஸோ 8 கூட நம்ம காமனாக எடுத்துக்கலாம். காமனாக எடுத்துட்டீங்கன்னா இது இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. So which is the answer for the, this one we are doing 8th question. 8th question is second day, x plus y plus 6 equal to 8. So this may come under 5 mark question. You please kindly go through. Thank you.